உங்க வாடகை 1500 ரூபா. தேங்க்ஸ் தம்பி. சுருளி அண்ணா உங்களுக்கு 1000 ரூபா தரணும்ல. மாப்பிள, 6 மாசம் ஆச்சு மாப்பிள, ப்ளீஸ். என்ன ஒரு 6 மாசம் பொறுத்துக்க மாட்டியா? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? சுருளி அண்ணனுக்கு நீங்க மாமானா? எனக்கும் நீங்க மாமா தானே? தாராளமா கூப்பிடுங்க மாப்பிள. அப்படின்னா இவன் உன் பொண்டாட்டி அக்கான்னு தான் கூப்பிடுவான். தம்பி, என் அண்ணனே கூப்பிடுப்போ. சுருளிண்ண, என்னை மன்னிச்சிருங்கண்ண, ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன். அந்த பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்த தப்பு தானே. ஆனால் நான் தெரிஞ்சு பல வருஷம் ஆச்சுண்ணே. எனக்கு கல்யாணம் எல்லாம் போகுது. இப்போ குடும்பம் என்ன நம்ப மாட்டீங்க? அதனால தாண்டா நம்ப மாட்டேங்கிறேன். அந்த பிள்ளைகளெல்லாம் காதலிச்சுட்டு ஏமாத்துனேன். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஏமாத்த போறேடா பாவம். அது தெரியாமல் அவள் உனக்கு கழுத்து நீட்ட போறா. இல்லைண்ணே, என் அப்பா என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டாருண்ணே. வழக்கமாக என்னை லவ் பண்ண பொண்ணுங்கள்லாம் என் கேரக்டர் தெரிஞ்சதும் என்னை திட்ட தான் வர சொல்லுவாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறண்ண. எனக்கு ஒரு டீ, உனக்கு ஒரு காஃபி, கடைசியாக குடிச்சிட்டு பிரிஞ்சிடலாமா? உங்களுக்கு பிடிச்ச டீயே ஒன்று சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஜெமினி, ஒருவேளை உங்களை லவ் பண்ண பொண்ணுங்க எல்லாம் ஜெமினி கணேஷன்ன்ற உங்கள் பர்சனாலிட்டியை, அதாவது உங்கள் அழகான தோற்றத்தை பார்த்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கருணியை தான் லவ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு லவ் பண்ண பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது. ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பிரிய தான் போகிறோம். ஆனால் பெர்மனெண்ட்டாக இல்லை, டெம்பரவரியாக. எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆசை வரும்ல, அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னை தேடி வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என் காதல் உண்மையானது. அப்போவும் நான் உங்களுக்காகவே காதலோட கருணை இல்லத்தில் காத்துட்ருப்பேன். ஐ எம் வெயிட்டிங், வெயிட்டிங் ஃபார் யூ. கண்மணி மெய்யான காதல் நீதானே என் வாழ்விலே, சத்தம் நான் உன்னாலே சாத்தமானேனே இந்நாளிலே. கோடி கோடி ஆண்டு நானும் ஏங்கி வாங்கி வந்த சுகமோ, தேடி தேடி ஓய்ந்து போன போது தெய்வம் தந்த வரமோ. நடு நெஞ்சினிலே ஒளி வந்ததடி, உடை நீங்கினால் உயிர் ஏதடி. தம்பி, அப்பா உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாருப்பா. பொண்ணுங்களை லவ் பண்ணி லவ் பண்ணி ஏமாத்துறியாமே, அம்மாவில் நம்பவே முடியல. இனிமே அதெல்லாம் பண்ணாதப்பா. நம்பி வர பொண்ணுங்களை ஏமாத்துறது பெரிய பாவம். உன் அம்மாவும் ஒரு பொண்ணு தான். கண்மணி மெய்யான காதல் நீதானே என் வாழ்விலே, சத்தம் நான் உன்னாலே சாந்தமானேனே இந்நாளிலே. ஊட்டியிலேருந்து வீடை காலி பண்ணி நேராக சென்னைக்கு போனோம்னே. அங்கே படிப்பு, வேலை, எங்கள் அம்மா பாசப்பட்ட மாதிரி ஒரு சொந்த வீடுன்னு 6-7 வருஷத்தில் என் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆச்சுண்ணே. என்னாச்சுமா? அந்த பொண்ணு வந்ததாம்ப்பா இந்த வீட்டுக்கு விளக்கேற்றணும். எந்த பொண்ணுமா? பூஜா. நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாப்பா, உனக்காக அவ கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருப்பா. ஏமாற்றும் மாளாய் முன்னிருந்தேன், ஏதேதோ வேஷம் கொண்டிருந்தேன். பாவம் நானாக உன் வருகையில் பாதை நேராக, நல்லதை காட்ட அன்பே நீ வந்தவுடன் கண்ணிமை மூடாமல் வேர்த்தேனே. சல்லடை போட்ட உன் வார்த்தை உள்ளம் தொட பொட்டலும் பூ பூக்க பார்த்தேன். சத்தம் நான் உன்னாலே சாத்தமானேனே.
பேனாசை வந்துருச்சு போல. I'm still waiting. I'm back. இவ்வளவு வருஷம் அப்புறம் வந்திருக்கீங்க, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இது என்னது? மேட்ச் பாக்ஸ். இது எதுக்கு? என் வீட்டுல வந்து குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு. ஏன் குத்துவிளக்கையும் சேர்த்து எடுத்துட்டு வர வேண்டியதானே? கண்மணி என் வாழ்விலே சத்தம் நான் உன்னாலே சாந்தமானேனே நினைப்பு மன்னிப்பு கேட்டு இந்த பத்திரிக்கை கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க. யாரோட கோவத்திலையும் சாபத்திலையும் நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாது ஜெமி. இது நீங்கள் எனக்காக கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ். ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்ப அப்படியே பாக்கியராஜ் படம் பார்த்த மாதிரியே இருக்குடா. காலையில் என்னடா நான் ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு அதில் வர்ற மாதிரியே பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ என்னடா நான் உன் புது லவர் பழைய லவருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்கிற, இவ்வளவு தானா இல்லை வேறு யாராவது ட்விஸ்ட் இருக்கா? இல்லைண்ணே, நல்லா தெரியுதுண்ணே என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரமாட்டீங்கன்னு. ஆனால் ஒன்றுண்ணே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் பாய் ஃப்ரெண்டே நீங்கள் தானே. சை, உன் கூட மனுஷன் பழுவானாடா பாய் ஃப்ரெண்ட். அம்ல கடைசியாக தம்பியை பஸ்ஸில் மட்டும் ஏற்றி விட்டுருங்கண்ணே. மாப்பிள, ஒரு நிமிஷம் தானே, பாசமாக கேட்குறான், போய் பஸ் ஏற்றி விட்டுடுவா மாப்பிள. ஒரு நிமிஷம் தானாவா? அந்த ஒரு நிமிஷத்தில் அவள் எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்துருக்கான்னு தெரியுமாயா? கரடி வாயா, போறேன். ஆனா இவன் காசு கொடுத்த அப்படின்றக்காக இல்ல கட்டப்பா. எஸ், நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக போறேன். மகிழ்ச்சி. ஆனா ஒரு கண்டிஷன். வாட்? இவனை பஸ் ஏத்தி டாட்டா கட்டுற வரைக்கும் இவன் யாரு கூடயும் பேசக்கூடாது. முக்கியமா என் கூட பேசவே கூடாது. சரிண்ணே, நான் தான் பேசவே கூடாதுன்னு சொல்றேன். அப்படி இருக்கணும். வணக்கம், சலாம், ஹாப்பி ஜர்னி.